அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட அனைத்து பண பரிவர்த்தனைகளுக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டணம் எவ்வளோ ரூபாய் வசூலிக்கப்படுவார்கள், என்னென்ன மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு மட்டுமே கிடையாது, அனைத்து மாநிலங்களிலும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட வசதிகள் வந்து சின்ன கடையில் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கடைகளில் பெரிய பெரிய மால்களில் கூட இந்த மாதிரி வசதிகள் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட தொகை அனுப்பினால் அவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதன்படி பார்க்கும்போது சின்ன சின்ன கடைகளிலும் சரி, பெரிய பெரிய கடைகளிலும் சரி, கட்டாயம் உங்ககிட்ட கூகுள் பே இருக்கா, இல்லை ஃபோன்பே இருக்கா, இல்லை பேடிஎம் இருக்கா அப்படின்னும் நாம் கேட்கறது வழக்கமாக இருக்குது. அந்த பரிவர்த்தனை வந்ததுக்கப்புறம் தான் இப்போது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் மோசடிகள் வந்து குறைந்து வருவதாக சொல்லப்படுறாங்க. அதாவது நாம் கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த அமௌண்ட் வந்து தொலைஞ்சிருமா, இல்லை அந்த அமௌண்ட் வந்து யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா அப்படின்னும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வந்ததுனால நம்ம ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே அதுலேருந்து எவ்வளோ ரூபாய் அமௌண்ட் அனுப்பினாலும் நம்ம ஈஸியாக அமைச்சிக்கலாம். ஆனால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயம் குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நீங்கள் இலவசமாக அனுப்ப முடியும். அதற்கு மேலே அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் பணம் வசூலிக்க படும். அந்த தொகை எவ்வளவு அப்படின்னா நீங்க 2000 வரைக்கும் தான் உங்களோட பணம் வந்து நீங்க அனுப்ப முடியும். அதாவது நீங்க உங்களோட போன்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஃப்ரீயாக அனுப்பலாம். ஆனா 2000க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகள் செய்தால் அவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். அதன்படி எந்தெந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பினால் எவ்வளோ ரூபாய் வந்து பிடித்தம் செய்யப்படுவார்கள் என்பது தற்போது பார்க்கலாம். சிறிய கடைகளில் 2000க்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகள் செய்தால் அவர்களுக்கு 1.1% கட்டணம் வசூலிக்கப்படும். அரசு நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு, ரயில்வே உள்ளிட்ட இடங்களில் பண பரிவர்த்தனைகள் செய்தால், 2000க்கும் மேற்பட்ட ரூபாய் வந்து பணம் பரிவர்த்தனைகள் செய்தால் அவர்களுக்கு 1% கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டார்கள். பல்பொருள் அங்காடி, மளிகை கடையில் நீங்கள் வந்து 2000க்கும் மேற்பட்ட ரூபாய் வந்து பண பரிவர்த்தனைகள் செய்தால் உங்களுக்கு 0.9% கட்டாயம் கட்டணம் வசூலிக்கப்படும். தொலைத்தொடர்பு, அஞ்சலகம், கல்வி, மற்ற ரயில்வே இடங்களில் கட்டாயம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கட்டணம் வசூலிக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகளில் நீங்கள் பணம் பரிவர்த்தனைகள் செய்யும் போது உங்களுக்கு 0.5% வந்து கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த விலை நிர்ணயமானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டனர். அதே போன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட விலை மதிப்பாய்வு செய்வதாக தற்போது NPCI கார்ப்பரேஷன் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.